ஒரு வியாபாரம் செய்வதற்காக அரசியல் மூலமாக ஆதாயம் தேடிக் கொள்வதற்காக சென்னைக்கு வந்தவர்கள் கோபாலபுரத்தில் குடியேறியவர் ஒரு கைப்பிடி மண்ணில் இருந்து அந்த கைப்பிடி மண்ணில பஞ்சபூதங்கள் சாட்சியாக அந்த கைப்பிடி மண்ணில கஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒருவேளை உணவை அந்த மண்ணிலே தன்னுடைய சொந்த உழைப்பிலே அதை சம்பாதித்து சாப்பிட்டிருந்தா மானமும் ரோஷமும் இருக்கும் அது விவசாய பெருமக்களுக்கு மட்டும்தான் அந்த மானமும் ரோஷமும் எப்போ வரும் காரணம் அந்த மண்ணில கஷ்டப்பட்டவங்க தான் வாழ்வாங்க ஒரு வருஷம் மழை அதிகமாக வரும் விளைச்சல் வந்தது வராம போய் ஒரு வருஷம் வறட்சியில் இருப்பாங்க வராம போய் ஆனா இரண்டையும் ஏற்றுக்கொண்டு பக்குவமாக பஞ்சபூதங்களுடைய சாட்சியாக ஒரு ஒரு வருடமே துணிந்து விவசாயம் செய்து ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றார் என்று செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள கடைசியா தமிழ்நாட்டில் புரிஞ்சுக்கிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்மவீரர் காமராஜர் ஐயா ஒரு விவசாயினா எப்படி எப்படி யோசிப்பாங்க விவசாயிக்கு என்ன தேவை அதனால்தான் காமராஜர் ஐயா தமிழ்நாட்டில் அதிகமா டேம் கட்டினான் ஏன்னா அவருக்கு தெரியும் விவசாயி எப்படி யோசிப்பான்னு தெரியும் விவசாயிக்கு தேவை தண்ணி தண்ணி வந்தாங்கன்னா தரிசு நிலத்தை கூட நம்ம அன்னூர் நிலத்தை போன்ற மிக அற்புதமான நிலத்தை மாத்திரும் தண்ணி வந்துச்சுன்னா தண்ணியை கொண்டு வருவதற்காகத்தான் கர்மவீரர் காமராஜர் ஐயா பாடுபட்டு டேம் டேமாக அணை அணையாக கட்டி கால்வாய் கால்வாயாக கட்டி தமிழ்நாட்டில் அணை தடத்திற்கும் கூட தண்ணியை கொண்டு சென்று பல இடத்துல விவசாய பெருமக்களை வாழ வைத்திருக்கின்றார் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த எட்டு பேர் இன்னைக்கு மேடையில் இருக்காங்க சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த எட்டு தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார் விவசாய பெருமக்களுடைய பெயரை சொல்வதற்கு நான் காத்திருக்கின்றேன் பெரிய பெருமக்கள் இருக்காங்க இதுல பெரிய விஷயம் என்னன்னா இந்த பகுதிக்கு தண்ணீரை கொண்டு வந்து இந்த பகுதியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக போராடி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக தண்ணீரையும் கொண்டு வந்து தண்ணீர் இப்ப எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு பத்து கிலோமீட்டர்ல பவானி சாகர் அணை இருக்கு அவினாசி அத்திக்கடவு தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல இதை தரிசு நிலம் என்று சொல்லி சிப்காட் மூலமாக இங்க இருக்கக்கூடிய 3862 ஏக்கர் எடுக்கிறாங்கன்னா இந்த அரசுக்கு உண்மையாலுமே மூளை இருக்கிறதா இல்ல அடிமுட்டாள்கள் சேர்ந்து கோபாலபுரத்தில் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க எல்லாவற்றையும் விட இதை தரிசு நிலம் என்று சொல்லுகின்றேன் நாங்க போன வருடம் வந்த பொழுது அதன் பின்பு வந்த பொழுது கூட உள்ள போய் பார்த்தோம்னா இந்த நிலத்துல என்னமெல்லாம் நம்ம விளைக்கிறோம் நமக்கு தெரியும் வெங்காயத்திலிருந்து மிக முக்கியமான விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வருகிறது வாழை மஞ்சள் புதினா மல்லி தென்னை சின்ன வெங்காயம் எங்க போய் பார்த்தாலும் இதை பார்க்க முடியும் இதை வைத்து மக்கள் வாழ்கின்றார்கள் இதை வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காலங்காலமா வச்சிருக்காங்க இங்க யாருமே பணக்காரராக வேண்டும் விரும்பலீங்க ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அன்னூர் மண்ணில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இந்த நிலத்தையெல்லாம் கொடுத்துட்டு நீங்க கொடுக்குற சொற்ப பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு போய் சென்னைக்கு வந்து ஒரு பிளாட்டில் அங்கே தங்கி கொண்டு எப்படி வாழ்வார்கள் இவங்க எல்லாம் 4:30 மணிக்கு எந்திரிச்சு சூரியனை பார்த்து விட்டு கையில மம்மட்டி எடுத்துக்கிட்டு கடப்பார் எடுத்துட்டு விவசாயிக்குள்ள போனவன் காலங்காலமாக வாழ்ந்தவன் உங்களை போல விவசாய பெருமக்களும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்க தப்பா வாழ்றீங்க நாங்க தப்பா வாழல நாங்க சரியா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் சரியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனா இன்னைக்கு இந்த 3862 ஏக்கர் வேணும் எதுக்கு வேணும் அடுத்த கேள்விக்கு வரும் எதுக்கு வேணும் இல்ல தமிழகத்துல வந்து தொழிற்சாலைகள் வருகிறது மத்திய அரசினுடைய கணக்குப்படி தமிழகத்துல இன்னைக்கு தேதியில தொழிற்சாலைகளுக்காக ஒதுக்கப்பட்டு இன்னும் தொழிற்சாலைகள் வராத நிலம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 48,195 ஏக்கர் இருக்கு 48,195 ஏக்கர் அரசாங்க குறிப்பில் மார்க்கெட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதாவது தொழிற்சாலைகள் வருவதற்காக இதற்கு முன்பு கையகப்படுத்தப்பட்ட நிலம் 48,195 ஏக்கர் காத்து கொண்டிருக்கிறது காத்தடித்து கொண்டிருக்கிறது நீங்க வாங்க இதில் தொழிற்சாலைகள் போடுங்க அப்படின்னு அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அரசு தமிழகத்தில் இருந்த பொழுது
நாங்குநேரி இல்ல இதே போல நாங்குநேரி 2518 ஏக்கர் எடுத்தாங்க 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்குநேரி அப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த பகுதி தமிழகத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அதற்காக நாங்குநேரியில் ஒரு தொழிற்பேட்டை அமைக்கிறோம் 2518 ஏக்கர் தொழிற்பேட்டை அமைத்து இன்னைக்கு நாங்குநேரி தொழிற்பேட்டைக்குள்ள ஒரு நிறுவனம் கூட இல்லை என்பதுதான் உண்மை அதற்கு பக்கத்துல இருக்குறது தான் தூத்துக்குடி துறைமுகம் பக்கத்துல துறைமுகம் இருக்கு துறைமுகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொழிற்பேட்டைக்கே உங்களால தொழிற்சாலையை கொண்டு வர முடியல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை இந்த பகுதி ஆல்ரெடி தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி பொள்ளாச்சியில இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா காயர் ஒரு பக்கம் இருக்கு கோயம்புத்தூருக்குள்ள 12 வகையான தொழிற்சாலைகள் இருக்கு வெட் கிரைண்டர்ல இருந்து ஃபவுண்டரியில இருந்து ஆட்டோமொபைல் தேவையான காம்பனன்ட்ஸ்ல இருந்து 12 வகையான தொழிற்சாலைகள் கோயம்புத்தூருக்கு அவினாசி பக்கம் போயிட்டா பவர்லூம் இருக்கு பல்லட பக்கம் போயிட்டா கறிக்கோழி இருக்கு சோமனூர் பக்கம் போயிட்டா பவர்லூம் இருக்கு திருப்பூர் பக்கம் போயிட்டா பின்னலாடை இருக்கு ஈரோடு பக்கம் போயிட்டா பின்னலாடை விவசாயம் விவசாயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் எதற்கு இதை சொல்லுகின்றேன் என்றால் இங்கே இருக்கக்கூடியது தொழிற்பேட்டை இல்லை மக்களாக சுயமாக சேர்ந்து அமைத்த தொழிற்சாலை அதை ஆங்கிலத்தில் நேச்சுரல் ஆர்கானிக் கிளஸ்டர் என்று சொல்லுவார் மக்களாகவே தமக்கு என்ன வேண்டுமோ அதை தீர்மானித்து அவர்களாகவே அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 2 சக்கர வாகனங்களுக்கு தேவையான 40% பொருட்களை கோயம்புத்தூர் மட்டும் உற்பத்தி செய்து இந்தியா